ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்று நாம் காண்பது கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் வரலாறு. இந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களில் ஒன்றாகும். இம்மாவட்டத்தில் நிர்வாக தலைமையிடம் கிருஷ்ணகிரி ஆகும். இந்த மாவட்டம் 5,143 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இது 30வது மாவட்டமாக 2004 தருமபுரி மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. இந்தியாவில் அதிக அளவில் மாம்பழம் உற்பத்தி செய்யும் மாவட்டங்களில் ஒன்றாகும். இம்மாவட்டம் மலைகளால் நிறைந்து காணப்படுகின்றன. இது கடல் மட்டத்தில் இருந்து 300 மீட்டர் முதல் 1,400 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இங்கு தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகள் பேசப்படுகிறது. பெயர் காரணம், கிருஷ்ணா என்பது கருப்பு என்றும் கிரி என்பது மலை என்றும் குறிக்கிறது. கருப்பு கிரானைட் மலைகளுடன் அமைந்துள்ளதால் இந்த மாவட்டம் கிருஷ்ணகிரி என அழைக்கப்படுகிறது. வரலாறு, கிருஷ்ணகிரி முன்காலத்தில் எயில் நாடு எனவும், ஒசூர் முரசு நாடு எனவும், ஊத்தங்கரை கோவூர் நாடு எனவும் அழைக்கப்பட்டதாக தெரிகிறது. சங்க காலத்தில் போர் வீரர்களுக்கு வைக்கப்படும் நவகண்டம் எனப்படும் நடுக்கற்கள் இம்மாவட்டத்தில் அதிகம் காணப்படுகிறது. இந்த இடம் ஒரு காலத்தில் கொடை வளர்ந்த அதியமான் ஆட்சி செய்து வந்த இடமாகும். சேலத்தில் சில பகுதிகளும் தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் மைசூர் ஆகிய இடங்கள் ஒருங்கே தகடூர் நாடு அல்லது அதியமன் நாடு எனவும் அழைக்கப்பட்டு வந்துள்ளது. முற்காலத்தில் இந்த இடம் தமிழகத்தின் எல்லையாகவும் இருந்து வந்துள்ளது. இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்பகுதியில் பாரா மகால் என அழைக்கப்பட்ட 12 கோட்டை தலங்கள் வரலாற்றில் மிக முக்கிய பங்கு வகித்துள்ளது. இதில் முதன்மையானது கிருஷ்ணகிரியில் அமைந்துள்ள கோட்டையாகும். சையத் பாஷா மலை. இந்த கோட்டை விஜயநகர பேரரசர்களால் கட்டப்பட்டதாகும். போசள மன்னன் வீரராமநாதன் தற்போதைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குந்தாணி என்னும் இடத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்ததாகும். மற்றொரு மன்னனான ஜெகதேவி ராயர் ஜெகதேவி என்னும் இடத்தை தலைநகராக கொண்டு 12 கோட்டைகளில் ஒன்றை அங்கு ஆட்சி செய்ததாக தெரிகிறது. முதலாம் மைசூர் போரின் போது ஆங்கிலேய படைகள் கிருஷ்ணகிரி வழியாக காவேரி பட்டினருக்கு சென்று அங்கு ஹைதர் அலியின் படைகளுடன் போரிட்டதாக தெரிகிறது. இதில் ஆங்கிலேயர்கள் படுதோல்வி அடைந்தனர். இரண்டாம் மைசூர் போரின் போது ஹைதர் அலியின் கட்டுப்பாட்டிற்குள் சேலம் மற்றும் கர்நாடக பகுதிகள் வந்தன. ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கையின்படி சேலம் மற்றும் பாராமகால் பகுதிகள் ஆங்கிலேயர் வசம் வந்தது. 1872 ஆண்டு கேப்டன் அலெக்சாண்டர் ரீட் மாவட்ட கலெக்டராக அறிவிக்கப்பட்டார். பின்னர் ராபர்ட் கிளைவ் மதராஸ் மாகாணத்தின் கவர்னராக ஆனபொழுது பாரா மகளின் தலைநகரமாக கிருஷ்ணகிரி மாறியது. பொருளாதாரம் மற்றும் வேளாண்மை. இங்கு மா சாகுபடி 3,017 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது கிருஷ்ணகிரி மாவட்டம். முக்கிய பயிர் மாங்கனி ஆகும். மாவட்டத்தில் ஆண்டுதோறும் 300,000 டன் மா உற்பத்தியாகும். மா உற்பத்தியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தமிழ்நாட்டில் முதல் இடத்தில் உள்ளது. ஒரு பெரிய அளவிலான மாம்பழ ஏற்றுமதி மண்டலம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ளது. இதனால் விவசாயிகளுக்கு அதிக லாபம் விளைவிக்கின்றது. மாம்பழம் பதப்படுத்தும் தொழில் அத்துடன் வளர்ந்து வருகின்றது. வேளாண்மை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முக்கியமான பயிர்கள் நெல், மக்காச்சோளம், ராகி, வாழை, கரும்பு, பருத்தி, புளி, தேங்காய், மா, நிலக்கடலை, காய்கறிகள் மற்றும் மலர்கள். இந்த மாவட்டத்தில் வேளாண் உற்பத்திகள் வணிகத்திற்கு சிறந்து விளங்குகின்றது. சுற்றுலா மையம் மற்றும் சிறப்புகள். கிருஷ்ணகிரி அணை 1958 தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. கிருஷ்ணகிரி அணை நகருக்கு 6 கிலோமீட்டர் அருகில் அமைந்துள்ளது. கிருஷ்ணகிரி அருகே பழமையான கோயில்கள் பல்வேறு உள்ளன. பாரம்பரியம் மற்றும் வரலாற்று பின்னணி உடைய ஒரு அருங்காட்சியகம் நகரின் மைய பகுதியில் உள்ளது. இந்த அருங்காட்சியகம் 1993 முதல் செயல்பட்டு வருகிறது. வரலாற்று நினைவு சின்னங்கள் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. மூதறிஞர் ராஜாஜி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஒசூர் நகருக்கு அருகில் உள்ள தொரப்பள்ளி என்னும் ஊரில் பிறந்தவர்.
திருவள்ளுவருக்கு திருவுருவம் தந்த ஓவிய பெருந்தகை கே ஆர் வேணுகோபால் சர்மா ஊத்தங்கரைக்கு அருகில் உள்ள காமாட்சி பட்டியில் பிறந்தவர். 2500 ஆண்டு கால சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காட்டு வீர ஆஞ்சநேயர் திருத்தலம் கிருஷ்ணகிரிக்கு மிக அருகில் மகாராஜா கடை என்னும் இடத்தில் மலை மீது அமைந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சந்திரசுடேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. அமர்விடம். கிருஷ்ணகிரி மாவட்டமானது கிழக்கே திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களையும் மேற்கே கர்நாடகா மாநிலத்தையும் வடக்கே ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களையும் தெற்கே தருமபுரி மாவட்டத்தையும் எல்லையாக கொண்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரத பிரதமரின் தங்க நாற்கர சாலை திட்டத்தின் கீழ் பெங்களூர் முதல் சென்னை வரை உள்ள தங்க நாற்கர சாலையும் கன்னியாகுமரி முதல் வாரணாசி வரையிலான தேசிய நெடுஞ்சாலை 7 தற்போது காஷ்மீர் தேசிய நெடுஞ்சாலை 44 மற்றும் கிருஷ்ணகிரி பாலாஜியா தேசிய நெடுஞ்சாலை 46 கிருஷ்ணகிரி பாண்டிச்சேரி தேசிய நெடுஞ்சாலைகளால் இணைக்கப்பட்டுள்ளது. பெங்களூர் முதல் சேலம் வரையிலான இருப்பு பாதையும் சென்னை சென்ட்ரல் சோலையார்பேட்டை வழியாக சேலம் செல்லும் இருப்பு பாதையும் இம்மாவட்டத்தில் வழியாக செல்கின்றது. கிருஷ்ணகிரியின் வாகனப்பதிவு எண் 24. சென்னையிலிருந்து 258 கிலோமீட்டர் அதாவது 160 மைல், பெங்களூரில் இருந்து 90 கிலோமீட்டர் அதாவது 56 மைல், சேலத்திலிருந்து 112 கிலோமீட்டர், மதுரையிலிருந்து 426 கிலோமீட்டர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.